அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் விருச்சம்பள்ளியின் தமிழாசிரியர் பாக்கியராஜ். இந்த புகைப்படத்தில் இருப்பவர் ரம்யா. இவர் 9ஆம் வகுப்பு ஜிஎஸ்எல்வி பிரிவில் படிக்கின்றார். இவர் 28/5/2007 ஆண்டு ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். இவர் பார்ப்பதற்கு எளிமையாக காணப்பட்டாலும் பல தனித்திறமைகளை தன்னுள்ளே கொண்டுள்ளவர். ஏதேனும் ஒரு செயல் செய்யும்பொழுது அதை படைப்பாற்றலுடனும் புதுமையான முறையிலும் வெளிப்படுத்தும் நோக்கத்திலேயே செயல்படுவார். கைவினைப் பொருட்கள் செய்வதில் அதிக விருப்பம் கொண்டவர். பல்வேறு வகையான தனித்திறமைகளை தன்னுள் வைத்திருந்தாலும் அவர் விளையாட்டிலேயே மிகுந்த ஆர்வம் காண்பிப்பார். கோகோ, வாலிபால், ஃபுட்பால் போன்ற அனைத்து விளையாட்டுகளிலும் தன்னுடைய முழு பங்கை அளித்து வெற்றிகளை காண்பார். அது மட்டுமில்லாமல் வகுப்பறையிலும் ஒழுக்கத்துடனும் பணிவுடனும் நடந்து கொள்ளும் மாணவி. எழுதுவதிலும் படிப்பதிலும் மிக்க ஆர்வம் கொண்டவர். அவருடைய எழுத்துக்கள் அச்சிட்டார் போன்று மிகவும் அழகாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும். இவருடைய எதிர்கால குறிக்கோள் மருத்துவராக படித்து ஏழை மக்களுக்கு தொண்டு செய்து வாழ வேண்டும் என்பதே இவருடைய வாழ்நாள் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் கொண்டு படித்து கொண்டு வருபவர். வணக்கம், என் பெயர் ரம்யா. நான் 9ஆம் வகுப்பு விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்பொழுது பழமொழி கதையை கூற வந்துள்ளேன். பழமொழி என்னவென்றால், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராமனுக்கு அன்னைக்கு அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடக்க இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா ராமர் ஒரு வீரர் கூட. அரண்மனையிலையும் பார்த்தீங்கன்னா தசரத மன்னர் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கைகையும் சந்தோஷமாக எல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது கூனிக்கிழவி கைகையோட சேவகி வந்துட்டு கைகை கிட்டே நிறைய பேசி கைகையை மனசை மாற்றினாங்க. கூனிக்கிழவி என்ன பேசினாங்கன்னா, இன்றைக்கி ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறதா? ஏன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும்? உன் மகன் பரதனுக்கு தானே நடக்கணும் அப்படின்னு சொன்னது அப்படின்னு பேசி நிறைய கைகையை மனசை மாற்றினாங்க. கைகையை வந்துட்டு தசரத மன்னர்கிட்ட போய் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க போல அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் இன்றைக்கி ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது, ஏன் நீயும் சந்தோஷமாக தானே இருக்கு அப்படின்னு தசரத மன்னர் கேட்டதுக்கு கைகை சொன்னாங்க, இல்லை நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு கைகை சொன்னாங்க. தசரத மன்னர் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு கைகை சொன்னாங்க, எனக்கு அந்த ரெண்டு வரத்தை தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு தசரத மன்னர் சொன்னார், இன்னைக்கு ராமனுக்கு நடக்கிற பட்டாபிஷேக சந்தோஷத்துலேயே உனக்கும் அந்த ரெண்டு வரத்தையும் சந்தோஷமாக கொடுக்குறேன் கேளு அப்படின்னு சொன்னதுக்கு கைகை வந்து, என்னுடைய முதல் வரம் வந்து ராமருக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது, என் மகன் பரதனுக்கு தான் நடக்கணும் அப்படின்னு தசரத மன்னர்கிட்ட சொன்னதுக்கு தசரத மன்னர் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டார். சரி உன்னுடைய ரெண்டாவது வரம் என்ன அப்படின்னு கைகை கிட்ட கேட்டார். கைகை சொன்னாங்க, என்னுடைய ரெண்டாவது வரம் வந்து ராமர் 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு தசரத மன்னர் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்தது. அப்புறம் தசரத மன்னர் சொன்னார், உன்னுடைய முதல் வரத்தை வேணால் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், ரெண்டாவது வரத்தை மட்டும் மாற்றிக்கோ அப்படின்னு கைகை கிட்ட சொன்னார். கைகை சொன்னாங்க, என்னால் முடியாது அப்படின்னு. அப்போது பார்த்தீங்கன்னா ராமர் வந்துட்டு தன்னுடைய தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்பொழுது தான் தசரத மன்னர் எல்லாத்தையும் ராமர்கிட்ட சொன்னார். ராமர் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் தன்னுடைய தந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய ராஜ்யத்தையும் விட்டு கொடுத்து விட்டு 14 வருஷம் காட்டுக்கும் வனவாசம் போயிட்டார். நன்றி.